ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற வேளாண் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். காட்டு யானையால் சேதமடைந்த பயிருக்கு இழப்பீடு சான்றிதழ் பெற சென்ற விவசாயியிடம் வேளாண் உதவி இயக்குநர் வேலுச்சாமி லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்த காணொலி வெளியான நிலையில் அதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதையடுத்து துறை ரீதியான விசாரணை நடத்திய வேளாண் ஆணையர் சுப்பிரமணியம் வேலுச்சாமியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 60 வயது கைதி ஒருவர் தப்பியோடி தலைமறைவானார். சாத்தூரைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவர் வீரார்பட்டியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் அப்பையநாயக்கன்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் மனநல மருத்துவரிடம் பரிசோதித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சாத்தூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி நாராயணசாமிக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அப்போது பணியில் இருந்த காவலர்களை ஏமாற்றிவிட்டு அவர் தப்பியோடியுள்ளார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அதிவேகமாக சென்ற கார் பயணியர் நிழற்குடை மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். காரில் இருந்த 4 பேரும் மாம்பாறை முனியப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் புளியம்பட்டி அருகே முன்னால் சென்ற வாகனத்தை முந்தும்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் நிழற்குடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.